ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புன்னக்காயலுக்கு தான் மீன் எடுக்க போயிருந்தேன். என்ன மீன் எடுத்தேன், என்ன விலை, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாலை மீன் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாலை மீனை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாவட்டங்களுக்கெலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது. இந்த கண்ணில் பாருங்கள், ஃபுல்லாக ரத்தங்கண்ணி சவுந்து போய் தான் வரும். அந்த மாதிரி மீன் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஐஸ் போட்ட சாலைகள்லாம் குழம்புக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள், 10 சாலை போட்டு குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 600 சாலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபாய்க்கு எடுத்தேன், 10 ரூபாய்க்கு 5 போட போகிறேன். அதுக்கு கீழே பாருங்கள், நண்டு எடுத்திருக்கேன். இதுதான் பொட்டு நண்டு. நண்டு எப்படி உயிரோடு இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இந்த நண்டோட ஃப்ரெஷ்னஸ் சொல்ல வேண்டாம். இது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது. குத்துமதிப்பாக எடுத்தேன். இவ்வளவும் 800 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்த மீன்கள் எல்லாத்தையும் என்னோடய பைக்குக்கு கீழே அப்படியே ஒரு சாக்கு விரித்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே சில மீன்கள் வைக்கும்போது நஞ்சு போகும். அதனால் கீழே நையாத மீன்களை ஃபஸ்ட்டு வைப்பேன். நீங்கள் பார்க்குறீங்களா, இவ்வளவு 400 ரூபாய்க்கு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பால் ஒளி, ரெண்டாவது சுண்ணாம்பு வாழை, நோஞ்சு வாழைனு சொல்லுவாங்க, மூணாவது இருக்க தான் வாழை மீன். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எடுத்தேன். இப்போ நான் எடுத்த மீன் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், ரொம்ப திருப்தியாக எடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு மீன் கொடுத்துட்டு நாளைக்கு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது மக்கள், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா தேவையில்லாமல் நாத்தம் பிடிச்ச மீன்லாம் சௌரியமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுத்து யாவரம் பார்த்தோம்னா யாவரம் கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சாலை மீனை 10 ரூபாய்க்கு 5 கொடுக்க போகிறேன். அந்த நண்டு கிலோ 200 ரூபா, காக்கிலோ 50 ரூபா போட போகிறேன். நான் வாழை மீன் ஊழி எல்லாமே 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கேட்கும்போது கைத்தரத்தில் எடுத்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வியாபாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மீண்டும் நல்ல மீன்களுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.